திருப்பி சம்பளம். இது ஆச்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? சண்டேஸ்வர நாயனார் வரலாறு. சரியா, நாயனார் பேர் என்ன? சண்டேஸ்வர நாயனார். சரியா, சரி இப்ப கதைக்கு போமா? நம்ம தமிழ்நாட்டுல சோழ நாடு உங்களுக்கு தெரியும்ல. தமிழ்நாட்டுல மூணு பேரரசுல ஒரு பேரரசு சோழ நாடு இல்லையா. அந்த சோழ நாட்டுல மன்னியாறுன்னு ஒரு ஆறு பாயுது. ஆறு பேர் என்ன? மன்னியாறு. சரியா, அந்த மன்னியாற்றங்கரையில சேங்கலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. பேர் என்ன? சேங்கலூர். சரியா, சேய் அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தைன்னு அர்த்தம். ஏன் இந்த ஊருக்கு சேங்கலூர்னு பேர் வந்தது தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கிற சிவபெருமான மூணு குழந்தைகள் வழிபட்டாங்க. சரியா, அது யார் அந்த மூணு குழந்தைகள்? ஒன்னு முருகப்பெருமான். உங்களுக்கு தெரியல முருகப்பெருமான் தெரியுமா உங்களுக்கு? அந்த முருகப்பெருமான் குழந்தையா இருக்கார் இல்லையா, அவரு நம்ம சிவபெருமான வழிபட்ட இடம். இன்னொரு குழந்தை திருஞான சம்பந்த பெருமான். உங்களுக்கு தெரியல மூணு வயசுலயே ஞானப்பால் குடிச்சு நிறைய பாட்டு பாட ஆரம்பிச்சார் இல்லையா, சீர்காழியில இருந்தார் இல்லையா, அவரு திருஞான சம்பந்தர். அவரும் இந்த தலத்தை வழிபட்டிருக்கார். அப்புறம் மூணாவதா இன்னைக்கு நம்ம யாரோட கதையை பார்க்க போறோமோ அவரு வழிபட்டிருக்கார். அவரும் ஒரு சின்ன குழந்தை தான். அந்த குழந்தை பேரு விசார சர்மர். சரியா, இந்த விசார சர்மர் தான் பின்னால சண்டேஸ்வர நாயனார் ஆனார். சரியா, அவரும் இந்த தலத்தை வழிபட்டிருக்கார். அதனால இந்த மூணு குழந்தைகளும் வழிபட்ட தலம் சேங்கலூர் அப்படின்னு ஆச்சு. சரியா, இப்பெல்லாம் சேங்கலூர்னு யாருமே சொல்றதில்லை. அந்த ஊரை சேங்கனூர் சேங்கனூர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, சேங்கனூர் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. சரியா, இந்த சேங்கலூர் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான தலம். இங்க நிறைய அந்தணர்கள் இருப்பாங்க. அந்த அந்தணர்கள்லாம் எப்போது வேதம் ஓதிட்டே இருப்பாங்க, அவங்க வேள்வி செஞ்சுட்டே இருப்பாங்க, சிவ வழிபாடு நடந்துட்டே இருக்கும். அவங்கெல்லாம் ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க. நல்ல ஒழுக்கத்துல நின்று நல்ல பண்புடையவர்களா வாழ்வாங்க. அதனால அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறதுனால அந்த ஊரே ரொம்ப சிறப்பான தலமா இருக்கும். சரியா, அந்த அந்தணர்கள்லாம் ரொம்ப சிறப்பானவங்களா இருப்பாங்க, ரொம்ப ஒழுக்கமானவங்க நல்லவங்களா இருப்பாங்க. சரியா, அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு, நம்ம சோழ நாட்டுல ராஜாக்கள்லாம் முடிசூட்டிக்குவாங்க இல்லையா. ஒரு மன்னர் வந்து அரசாட்சியை எடுக்கும்போது முடிசூட்டிக்குவாங்க. அதை பட்டாபிஷேகம் செய்யறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பட்டாபிஷேகம் அஞ்சு ஊர்ல செய்வாங்க. அது ஒரு பெரிய விழா போல செய்வாங்க அவங்க சோழ ராஜாக்கள். சரியா, அஞ்சு ஊர்ல அவங்க வந்து முடிசூட்டிக்குவாங்க. அந்த அஞ்சு ஊர் என்னென்ன தெரியுமா? தஞ்சாவூர், உறையூர், தில்லை, சேங்கலூர், கரூர். சரியா, அஞ்சு ஊர் என்னென்ன? தஞ்சாவூர், உறையூர், தில்லை, சேங்கலூர், கரூர். சரியா, இந்த சேங்கலூர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற சேங்கலூர். சரியா, அதனால சேங்கலூருக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமான நகரம் அந்த காலத்துல. சரியா, இப்ப என்னாகும்? இந்த சேங்கலூர்ல ஒரு எச்சதத்தன் ஒருத்தர் இருப்பார். இந்த அந்தனர் குலத்துல எச்சதத்தன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட துணைவியார் பவித்திரை. சரியா, அவர் பேர் என்ன? எச்சதத்தன். துணைவியார் பேரு பவித்திரை. சரியா, எச்சதத்தன் வந்து நல்லதும் கெட்டது ரெண்டோட கலவை. சரியா, நல்லதும் செய்வாரு கெட்டதும் செய்வார், அப்படி ஒரு கலவை. அந்த மாதிரி குணத்தோட கலவை அவரோட குணம். சரியா, அவங்க துணைவி பவித்திரை இல்லையா. அவங்க ரொம்ப நல்லவங்க, எப்போது தூய்மையாவே இருப்பாங்க. ரொம்ப நல்லவங்க, மனசுல எல்லோரும் நேரமும் நல்லதே நினைப்பாங்க. நிறைய தவமுடையவங்க அவங்க, ரொம்ப நல்லவங்க. சரியா, எப்போதுமே தூய்மையாவே இருக்கவங்க. அவங்க மனசெல்லாம் தூய்மையாவே இருக்கும். சரியா, அப்படி ஒரு நல்ல ஒரு அம்மா. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு குழந்தை. அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை. சரியா, அந்த குழந்தைக்கு பேரு விசார சருமனார். குழந்தை பேரு விசார சருமன், விசார சருமர். சரியா, அப்புறம் மதிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு விகுதி சேர்ப்பாங்கல்ல, ஆறு விகுதி, அதை சேர்த்து அவரை விசார சருமனார்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஞானத்துல ரொம்ப பெரியவர். வயசுல குழந்தையா இருந்தாலும் ஞானத்துல ரொம்ப பெரியவர் அவரு. அதனால அவர் எல்லாரும் விசார சருமனார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த விசார சருமனார் என்ன, அவர் ஐந்து வயதாகும் போது அவரை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க. அங்கெல்லாம் வேத பாடசாலை தான் இருக்கும்.
பள்ளிக்கூடம்னா நம்மளை நம்ம நம்ம படிக்கிறோம்ல அந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்காது, வேத பாடசாலையில் கேட்பாங்க. ஏன்னா அந்த அந்தன சிறுவர்கள்லாம் எப்போதுமே வேத ஓதணும், அவங்க வேள்வி செய்கிறதுக்கெல்லாம் வேத ஓதணும் இல்லையா, அதனால அவங்களாம் வேதம் கற்றுக்குவாங்க. வேத பாடசாலையில் போய் அந்த குழந்தைய சேர்த்துருப்பாங்க. ஏன்னா அவரோட அந்த ஞானம் வந்து ரொம்ப சிறப்பான ஞானமாக இருக்கும். அவருக்கு இருக்கிற அறிவை பார்த்து அவங்களோட ஆசிரியர்களே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இந்த சின்ன குழந்தைக்கு எப்படி இவ்வளவு ஞானம் அப்படின்னு அவங்க ஆசிரியர்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த சின்ன குழந்தைக்கு அவ்வளோ ஞானம் இருக்கும். அந்த குழந்தைக்கு எல்லா கலைகள், எல்லா ஞானம், எல்லாத்தோட பூரணம் நம்ம சிவபெருமான் தான் அப்படிங்கிறது நல்லா தெரியும். சரியா, எல்லா கலைகளுடைய பூரணம் டோட்டாலிட்டி இல்லையா, முழுமை அது நம்ம பெருமான் தான். நம்ம சிவபெருமான் தான் எல்லா நன்மைகளுக்கும் பூரணமானவர் இல்லையா. இந்த உண்மை இந்த சின்ன குழந்தைக்கு தெரியும். ஏன்னா அவர் முற்பிறவிலேயே அவருக்கு நல்ல ஞானம் கிடைச்சிருக்கோம், அந்த ஞானத்துடைய தொடர்ச்சி இந்த பிறவியில் அவருக்கு இருக்கும். அதனால அவருக்கு சிவபெருமான் தான் முழு முதல், அவர் தான் எல்லாத்துக்கும் முதலானவர் அப்படிங்கிறது அந்த உண்மை அவருக்கு நல்லா தெரியும். சரியா, விசாரசர்மனுக்கு சரியா. அதனால் அதை அந்த ஞானத்தை பார்த்து எல்லா ஆசிரியர்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க, ஊரில் இருக்கவங்கெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு அந்தன சிறுவர் நம்ம விசாரசர்மன் இல்லையா. சரி, இப்போ என்னாகும், அவருக்கு 7 வயசு ஆகும்போது அவருக்கு பூணூல் சடங்கெல்லாம் பண்ணுவாங்க. பூணூல் சடங்குன்னா அவங்களுக்கு தெரியும்ல, உபநயனம்னு சொல்லுவாங்க. ஒரு பூணூல் போடுவாங்க, அதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? பூணூல் போடுறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடைய குல வழக்கத்துப்படி நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் சரியாக செய்வேன், என்னுடைய குல ஒழுக்கத்தை நான் காப்பேன் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிறது தான் பூணூல் சடங்கு. சரியா, இந்த பூணூல் சடங்கு அந்த குழந்தைக்கு செய்வாங்க. அப்போ 7 வயசு அவருக்கு. இப்போ வேத பாடசாலைக்கு அவர் என்ன பண்ணுவார், தன்னோட எல்லா மற்ற நண்பர்கள்லாம் இருப்பாங்கல்ல, சின்ன சின்ன சிறுவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்துட்டு வேத பாடசாலைக்கு அவர் போயிட்டு இருப்பார். சரியா, இப்போ என்னாகும், அவங்க ஊர்ல அந்தணர்கள் அந்த இருக்கிற அந்த அந்தணர்கள் வீடுகள்லாம் எல்லா வீட்லையும் பசுமாடு வச்சிருப்பாங்க. சரி, அந்த பசுமாடை எல்லாம் ஒரு இடையன் என்ன பண்ணுவான், எல்லா பசுமாடையும் எல்லா வீட்டிலேருந்து ஓட்டிட்டு போய் மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விடுவான். தினமும் சாயந்தரம் அவன் வீட்டில் கொண்டு வந்து விடுவான். தினமும் காலையில் மாடுகளை ஓட்டிட்டு போவான், மேய வச்சு தண்ணி குடிக்க வச்சு திரும்பி கொண்டு வந்து சாயந்தரம் வீட்டில் விடுவான். இது அந்த ஊரில் எப்போது வழக்கமாக நடந்துட்டு இருக்கும். அப்போது ஒரு நாள் இதே மாதிரி நம்ம விசாரசர்மர் வந்து வேத பாடசாலைக்கு போயிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல என்னாகும், ஒரு இந்த இடையன் வந்து மாடுகளை எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். அப்போ ஒரு வீட்டில் ஒரு பசு மாடு அப்போ தான் கண்குட்டி போட்டிருக்கும், சின்ன கண்ணுக்குட்டி அப்போ தான் பிறந்திருக்கும். சரியா, அந்த மாடு வந்து அப்போதான் சின்ன கண்ணுக்குட்டி போட்டுக்கிறதுனால அதுக்கும் உடம்பெல்லாம் நோவு இருக்கும் இல்லையா, பாவம், அது இப்போ தான் கண்ணுக்குட்டி எழுந்துட்டு இருக்குது இல்லையா, அதனால அதுக்கும் உடம்பெல்லாம் நோவு இருக்கும். அப்போ அந்த 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 மாடும் அந்த கண்ணுக்குட்டியும் அந்த கூட்டத்தில் போகும். போகிறப்ப என்னாகும், அந்த மாடு பக்கத்தில் போகிற இடையன்னு முட்டை பார்க்கும். சரியா, அப்போ அந்த இடையன் என்ன பண்ணுவான், என்ன முட்டை வரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கையில் இருக்க கோல் எடுத்து அந்த மாடு அடி அடின்னு அடிச்சிடுவான். அந்த பசு மாடு பாவம்ல, அது இப்போ தான் கண்டுபிட்டி போட்டிருக்கு, அப்போ அதுக்கு உடம்பெல்லாம் நோவு இருக்கும். எப்போதும் புதுசாக கண்டுபிட்டி போட்டால் அந்த மாடை வந்து ரொம்ப அதுக்கு வேண்டிய ஓய்வு கொடுத்து, அதுக்கு வேண்டிய மருந்துகள்லாம் கொடுத்து அதை நல்லா பேணி பாதுகாத்து வழி எடுக்கணும். அப்போ தான் அந்த மாடு திரும்பவும் நல்ல ஆரோக்கியத்தோடு வரும், நிறைய பால் கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி செய்யாமல் இந்த இடையன் என்ன பண்ணிடுவான், குச்சி எடுத்து அந்த மாடை அழி அழின்னு அடிச்சிடுவான். அதான் நம்ம விசாரசர்மர் பார்த்துட்டு பதறி போயிடுவார். பதறி போயிட்டு என்ன பண்ணுவார், ஓடி வந்து என்ன சொல்லுவார், என்ன நீ இப்படி அடிக்கிற, பசுமாட்டோட அருமை உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பசுமாடு எல்லா உலகத்தில் இருக்க எல்லா புண்ணிய தீர்த்தங்களுடைய இருப்பிடம் பசுமாடு. சரியா, அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவார் தெரியுமா, பசுமாடு ஒரு ஒரு ஆளும் அது கொடுக்குற அந்த ஆணைந்து நம்ம சாமிக்கு அபிஷேகத்துக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. ஆனைந்துனா என்ன, பசுவிடமிருந்து கிடைக்கிற 5 பொருள்கள். அது என்னென்ன, பால், தயிர், நெய், கோமயம், கோசலம். சரியா, கோமயம் அப்படின்னா பசுவினுடைய சாணம், கோசலம் அப்படின்னா பசுவினுடைய சிறுநீர். இந்த 5 சேர்ந்து கலந்து அதை பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க. அது சாமிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அபிஷேக பொருள். சரியா, இந்த ஆனைந்துக்கு வந்து எல்லா கிருமிகளை அழிக்கிற சக்தி உண்டு, அதனால அதை எல்லா இடங்களையும் பயன்படுத்துவாங்க. எல்லா பூசையில கூட இந்த ஆனைந்த முதல்ல எல்லா இடத்துலையும் தெளிச்சுட்டு தான் பூசையிலே ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான இந்த ஆனைந்து பசுமாட்டுல இருந்து தான் கிடைக்குது. அப்புறம் அந்த பசுஞ்சாணத்துல இருந்து தான் நம்ம பூசிக்கிறோம் இல்லையா, தினமும் திருநீர், அது கூட பசுஞ்சாணத்துல இருந்து தான் செய்யறாங்க. பசுமாட்டுடைய உடம்புல எல்லா தெய்வ சக்திகளும் குடியிருக்கும்.
அதனால பசுமாடு ரொம்ப சிறப்பான ஒண்ணு. எல்லா பிறப்புகள்லையுமே, எல்லா பிறவி எடுக்கிற எல்லா உயிர்கள்லையும் பசுமாடா பிறவி எடுத்தா அது ரொம்ப சிறப்பு, ரொம்ப உயர்வான ஒரு பிறப்பு அது, சரியா? அப்போ அப்புறம் என்ன, நமக்கு பால் கிடைக்குது, அந்த பாலை நம்மளா சாப்பிடுறோம் இல்லையா, அது நமக்கு நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி கொடுக்குது, நல்ல மருந்தா உதவுது, உணவா உதவுது. அப்படி பசுமாடு நமக்கு எவ்வளவு உதவியா இருக்குது இல்லையா. என்ன அப்புறம் இன்னொன்னு, நம்ம சாமி வந்து விடை மேல தானே வர்றாரு, ரிஷபம், ரிஷபம்னா காளை இல்லையா, அந்த காளை ஆண் பால், பசு பெண் பால் இல்லையா. அப்ப காளையுடைய அந்த மாடு, மாடுங்கிற குலம் தான் பசுமாடு இல்லையா. அப்போ நம்ம சாமிக்கு ரொம்ப பிடிச்ச விடை காளை, காளையுடைய குலம். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பசுமாடு அடிக்கலாமா, அடிக்க கூடாது இல்லையா, அதை பேணி பாதுகாக்கணும் இல்லையா. அப்போ விசாரசர்மா என்ன சொல்லுவாரு, நீ இந்த மாதிரி பண்ணாத, பசுவினுடைய அருமை தெரியாம நீ இந்த மாதிரி போட்டு அடிக்கிற, அதனால இனிமே நீ இந்த பசுவை மேய்க்கிற தொழிலை விட்டுடு, நானே பசுமாடெல்லாம் மேய்ச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாரு, தானே அந்த தொழிலை எடுத்துக்குவார். பசுக்களை எல்லாம் மேய வச்சு கூட்டிட்டு வர தொழிலை விசாரசர்மனார் எடுத்துக்குவார். வேத பாடசாலையில படிக்க வேண்டிய அந்த சின்ன அந்தன சிறுவன் இப்போ பசுமாடுகளை பேணி பாதுகாத்து மேய்ச்சி கூட்டிட்டு வர்ற வேலையை எடுத்துக்குவார், சரியா? அந்த ஊர்ல எல்லாரும் சரின்னு சொல்லிடுவாங்க அந்த வேலையை செய்யறதுக்கு, சரியா? இப்போ விசாரசர்மனா எப்படி பசுமாடுகளை அன்போடு கூட்டிட்டு போயிட்டு வந்தாருங்கிறத நாளை பார்க்கலாம். திருச்சி கம்பளம்.